Calculate the total number of angular nodes and radial nodes present in 3D and 4F orbital. So, modalna nodes abdina enartham, nodes na enartham abdina, probability of finding an electron is zero. Probability of finding electron. Electron is zero. Adhudha vandhu nodes abdina enartham. For example, S eduthukitomna. இங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் வந்து அதிகமா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நம்ம இங்க போடும்போது இந்த இடத்துல வந்து என்னது இந்த ஆர்பிட் ரொட்டேட் ஆகும்போது இங்க வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் அதிகமா இருக்கும். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஸ்பேஸ் வந்து என்னன்னா இந்த வந்து என்ன சொல்லுவோம் நம்ம நோட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல எலக்ட்ரான் இல்ல, எலக்ட்ரான் டென்சிட்டி இந்த இடத்துல அதிகமா இருக்கு, அடுத்தது இந்த இடத்துல இருக்கு. ஸோ எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கும் அங்கதான் எலக்ட்ரானை நம்மளால பார்க்க முடியும். எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்க இடத்துல வந்து பார்க்க முடியாது, அதான் நம்ம என்ன சொல்றோம் நோடு. நோடுனா வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் ஜீரோ, அதுதான் வந்து நோடு. இப்போ ஃபார் அ கிவன் வேல்யூ ஆஃப் என் வந்து பாத்தீங்கன்னா தேர் வில் பி என் மைனஸ் ஒன் நோட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ வந்து த்ரீ அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதுல எவ்வளவு நோட்ஸ் இருக்கும், இதுல வந்து ரெண்டு நோட்ஸ் இருக்கும். இப்போ இந்த ரெண்டு நோட்ஸ்ல வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க, என்னவா பிரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேடியல் நோட்ஸ் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ். Radial and angular. So angular nodes வந்து corresponds to L value. Lனா நமக்கு என்ன தெரியும், azimuthal quantum number. So அந்த azimuthal quantum number க்கு correspond ஆகிறது தான் வந்து angular nodes. Radial nodesனா வந்து radius. So ஒரு electron இந்த இங்க இருந்து ஒரு radius அந்த மாதிரி calculate பண்ற மாதிரி வரும், அதுதான் வந்து radial nodes. இப்போ இதுக்கு நம்ம பார்க்கலாம். இப்போ 3D கொடுத்துருக்காங்க and 4F கொடுத்துருக்காங்க, ரைட். ஸோ 3D கொடுத்துருக்காங்க. 3Dல வந்து என்னோட வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ வந்து 3. அப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ், நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன பண்ணணும், n மைனஸ் ஒன். நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 3 மைனஸ் ஒன் இஸ் 2. ஸோ இந்த 3 மைனஸ் 2 ஒன் டூவில் வந்து ஆங்குலர் நோட்ஸா இல்லை ரேடியல் நோட்ஸா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம 3D ஆர்பிட்டாவில் D வேல்யூ வந்து L இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா என்னது S, L is equal to 1னா என்னது P, L is equal to 2னா என்னது D, L is equal to 3னா வந்து F. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, D கொடுத்துருக்காங்க. D கொடுக்கும்போது என்ன வேல்யூ கரெஸ்பாண்ட் ஆகுது, 2 வேல்யூ கரெஸ்பாண்ட் ஆகுதா. அப்போ ஆங்குலர் நோட்ஸ் வந்து 2, ரேடியல் நோட்ஸ் ஒன்றும் கிடையாது, இருக்கிற நோட்ஸே ரெண்டு தான். ஸோ அந்த ரெண்டு நோட்ஸில் வந்து ரெண்டுமே என்ன நோட்ஸ், ஆங்குலர் நோட்ஸ். அப்போ நோ ரேடியல் நோட்ஸ். அதே மாதிரி 4F-க்கு போடலாமா, 4F. 4ன்றது இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அந்த என்னோட வேல்யூ வந்து 4. இப்போ நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னது, 4 மைனஸ் 1, 3 நோட்ஸ். இந்த 3 நோட்ஸில் எது ஆங்குலர் நோட்ஸ் எது ரேடியல் நோட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன இருக்குது, எஃப் ஆர்பிட்டால் இருக்குது. எஃப் ஆர்பிட்டால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஃப் வந்து கரஸ்பாண்ட் எல் இஸ் ஈக்குவல் டு 3. அப்போ மூணுமே வந்து என்னது ஆங்குலர் நோட்ஸ்னா, இங்கே வந்து ரேடியல் நோட்ஸே கிடையாது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இதில் இல்லாத எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் 3S எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3S, இப்போ n இஸ் ஈக்குவல் டு என்னது 3. நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும். எஸ்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு எஸ்ஸுக்குன்னா எல்லோட வேல்யூ என்னது 0. அப்படின்னா வந்து என்னது நோ ஆங்குலர் நோட்ஸ், ஆங்குலர் நோட்ஸே இங்கே கிடையாது, ரேடியல் நோட்ஸ். அப்போ இருக்கிறதே 2 தான். அப்போ ரேடியல் நோட்ஸ் எவ்வளோ இருக்கும், 2 நோட்ஸ். கிளியர், இதை வந்து நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இது வந்து நம்பர், நம்பர்னா என்னது, என்னன்னா என்னது, இது வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ இதுல இருந்துதான் நம்ம இது 2னா 2, இங்க 3, இங்க 1. ஸோ இதுல இருந்துதான் நம்ம வந்து ரேடியல் நோட்ஸ் அண்ட் ஆங்குலர் நோட்ஸ் கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், 3P எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ 3ல வந்து என் வந்து 3. நெக்ஸ்ட் இதுல வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் என்னது, 3 மைனஸ் 1 2. இப்போ பியோட வேல்யூ பார்க்கணும், பி வந்து எல் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ 2 வந்து இங்க 1, இதுல 1 போயிடுச்சுன்னா அப்போ நம்பர் ஆஃப் ரேடியல் நோட்ஸ் எவ்வளவு இருக்கும், 1 இருக்கும். ஸோ ஆங்குலர் நோட்ஸ் கரஸ்பாண்ட் டு த வேல்யூ ஆஃப் எல், அதை போட்டுட்டு மீதி எவ்வளவு இருக்கோ அது வந்து ரேடியல் நோட்ஸ் நம்ம போட்டுக்க வேண்டியதுதான். முதல்ல என் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்ன என்னன்னு கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் நோட்ஸ் கால்குலேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், என் மைனஸ் 1 ஃபார்முலா போடணும். அதுக்கப்புறம் எல் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை போட்டுட்டு மீதி இருக்கிறது வந்து ரேடியல் நோட்ஸ்.